பானாவரம் அருகே பென்ஷன் பணத்தை தராததால் பெற்ற தந்தையை வெற்றி கொன்ற மகன் கைது செய்யப்பட்டார் வேலூர் மாவட்டம் பானாவரம் அடுத்த காட்டுப்பாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் ஓய்வு பெற்ற வனத்துறை அதிகாரி மாசிலாமணி இவரது மகன் சத்தியசீலன் திருமணமாகி இரு குழந்தைகள் உள்ள நிலையில் சத்தியசீலன் தனது மனைவியுடன் தனியாக வசித்து வருகிறார் நேற்று ஊரில் திருவிழா என்பதால் சத்தியசீலன் காட்டுப்பாக்கம் பகுதியில் உள்ள தனது தந்தை வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது மாசிலாமணிக்கு வரும் பென்ஷன் பணத்தை சத்தியசீலன் தனது செலவிற்காக கேட்டதாக தெரிகிறது ஆனால் மாசிலாமணி பணத்தை தர மறுத்ததால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே சண்டை ஏற்பட்டுள்ளது இதில் சத்தியசீலன் வீட்டில் இருந்த கத்தியினை எடுத்து தனது தந்தையான மாசிலா மணியை சரமாரியாக குத்தியுள்ளார் இதில் நிலைக்குலைந்து சரிந்து விழுந்த மாசிலா மணி இரத்த வெள்ளத்தில் பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்து வந்த பானாவரம் காவல்துறையினர் சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் பின்னர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பணத்திற்காக பெற்ற தந்தையை மகன் கொலை செய்த சம்பவத்தால் அப்பகுதி பொதுமக்கள் அதிர்ச்சிகள் ஆழ்ந்து உள்ளனர்